ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்தராஜ்புரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் த போர்ட்ரேட் ஆஃப் த லேடி யூனிட் ஒன்கான பேராகிராஃப் ஸ்பெஷல் பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸ் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்லோ லர்ஸ் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பேராகிராஃப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அது நிறைய பேர் வந்து விட பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ இதில் வந்து சைட் எடிட்டிங்கோட அப்லோட் பண்ணுங்க சார் கேட்குறேன் ஸோ உங்களுக்காகவே நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் சைட் எடிங்கோட ஸோ அந்த கான்செப்ட்டில் நாமளாக ஓனாக கிரியேட் பண்ணி ஒரு பேராகிராஃப் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை மாதிரி மற்ற லெசனுக்கும் நீங்கள் இதில் பார்த்த பேராகிரப் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த லெசனுக்கும் நம்மளா முடிஞ்ச வரைக்கும் சைட் ரெட்டிங் தட் மீன்ஸ் அண்டர் கேப்ஷன் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ நான் திருப்பி சொல்கிறேன் லெவன்த் ஸ்டாண்டர் இங்கிலீஷ் பொறுத்த பண்ண வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டு எழுதணும் ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் எல்லா யூனிட்டியும் பேரகிராஃப் அப்லோட் சொல்லியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேர ஸ்பெஷல் பேரகிராஃபாக ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த பேரகிராஃப் வந்து ஈஸியாக படிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அகைன் அண்ட் எகைன் சொன்னால் நீங்கள் பேராகிரப் படித்து எழுதி பாருங்கள் ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல இந்த பேராகிரப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய அந்த கான்செப்ட் வந்துட்டுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் நம்ம இதில் இது இதில் நம்ம அப்லோட் பண்ணுறதுனா இது இது நீங்கள் வந்து இதே மாதிரி பாக்ஸ் போட்டு போட்டியா ஃபஸ்ட் நம்ம ப்ரோஸ் இதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஆஃப் த லேடி ஆத்தர் வந்து கிருஷ்ணன் சிங் செகண்ட் வந்து நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோபயோகிராஃபி அடுத்ததுக்கம் தீம் சொல்லணும் லவ் தை கிராண்ட்மா தட் மீன்ஸ் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் த எல்டர் சொல்லுவேன் ஸோ அந்த கான்செப்ட்டாக தீமாக கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது கேரக்டர்ஸ் இந்த பர்டிகுலரான ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யாரும் பார்க்கும்போது ஸோ ஏன்னா ஒரு ஸ்டோரின்னு சொல்லணும் கேரக்டர் மென்ஷன் பண்ணுவேன் த ஆத்தர் த ஆத்தர்ஸ் கிராண்ட்மா ஆத்தர்ஸ் மதர் வில்லேஜ் பீப்புள் ஆத்தர்ஸ் ஃபேமிலி த ஸ்பேரோ ஸோ ஓவராலாக ஸ்பேரோ அதுக்கப்புறம் டாக் டாக்ஸும் கம்பேர் பண்ணேன் ஸோ இதெல்லாம் ஒன்பை ஒன்றா எழுதிங்க அதுக்கப்புறம் சினாப்சிஸ் போட்டு எழுதுங்க குறிப்பு சட்டம்னு சொல்லணும் குறிப்பு சட்டம் ஃபஸ்ட்டு போட்டு கூட அதுக்கப்புறம் இதில் மென்ஷன் பண்ணும் நீங்கள் சினாப்சிஸ் சொன்னா இன்ட்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கிராண்ட்மா லுக் ஆஃப்டர் த ஆத்தர் அந்த சைட் எட்டிங் நம்மளா கிரியேட் பண்ணியிருக்கோம் கிராண்ட்மாஸ் லோன்லினஸ் தேர்ட் எடிங்கை கொடுத்துருக்கோம் அடுத்த கான்செர்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எட்டிங் வந்து கிராண்ட் மாஸ் ஸ்ட்ராங் மைண்டட் ஒரு டூ மார்க்கே கேட்டிருப்பாங்க கிரா பார்த்திங்கன்னா ஆத்தர்ஸ் கிராண்ட்மா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் மைண்டட் ஜஸ்ட்வென்ஸ் சொல்லிட்டு அந்த டூ மார்க் ஆன்சரில் கொடுத்துருவோம் ஆத்தர்ஸ் லைஃப் பார்த்திங்கன்னா நியூ லைஃப் ஸ்டைல் நெக்ஸ்ட் கிராண்ட் மாஸ்ட் டெத் இது வந்து அவங்களோட டெத் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கே தெரியும் இதில் வந்து எடுக்கும்போது கன்க்ளூஷன் ஸோ இந்த சைட் எடிட்டிங்லாம் கொடுத்து நீங்கள் நிறைய பேர் இந்த மெத்தடாக கேட்டிங்க சார் சைட் எடிங்ல அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காகவே சைட் எடிட்டிங் போட்டு நம்ம இதுவா கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்னாப் சீஸ் ரைட் பண்ணிவிட்டு கூடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ப்ரோஸ் ஆத்தர் ஜென்ரல் தீம் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் எழுதிட்டு கூட எழுதலாம் ஸோ ஆனால் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் தட் மீன்ஸ் வந்து நல்லா படிக்க நினைக்கிறவங்க இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் இந்த இன்ட்ரடக்ஷன் நம்மளாக கிரேட் பண்ணியிருக்கோம் இதை ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டு வாங்க இந்த போர்ட்ரேட் ஆஃப் லேடி டிஸ்கிரைப் த ட்ரூ லவ் ஆஃப் ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர் உண்மையான லவ்வை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிவாஸ் வெரி லவ் அண்ட் ரிங்கிள் சாரி ஷிவாஸ் வெரி ஓல்ட் அண்ட் ரிங்கிள்டாக இருப்பாங்க ஷிவாஸ் லேடி ஆஃப் ஐ பிரின்சிபிள் அண்ட் சிம்பிள் லிங் ரொம்ப சிம்பிளாக வரக்கூடியதான் வந்து ஆத்தர்ஸ் கிராண்ட்மா ஆத்தர்ஸ் பேரண்ட்ஸ் வென் டு த சிட்டி ஆனால் ஆத்தரோட பேரண்ட்ஸ் வந்து சிட்டிக்கு போயிருவாங்க அதுக்காக ஆத்தர் லெஃப்ட் வித் ஷோ வித் இ வில்லேஜ் ஸோ இந்த கான்செப்ட் படி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லுக் ஆஃப்டர் த ஆத்தர் பார்த்துப்பாங்க த ஆத்தர் வேர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஷி ஒர்க் அப் த ஆத்தர் அண்ட் ப்ரிப்பேர்ட் ஹிம் ஃபார் ஸ்கூல் அவர் அவங்க தான் வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்து ஆத்தரை கூட்டிகிட்டு போவாங்க த ஆத்தர் ஸ்டடி இந்த வில்லேஜ் ஸ்கூல் ஷி வென் டு ஸ்கூல் வித் ஹிம் அவர் ஆத்தர் வந்து வில்லேஜ் ஸ்கூல் தான் படிப்பாங்க அதனால் ஆத்தரோட கிராண்ட் அவங்களோட தான் போயிட்டு இருப்பாங்க ஆத்தர் லவ் இஸ் கிராண்ட் மா வெரி மச் ஷி டு கேர் இஸ் எஜுகேஷன் ஷி வாஸ் எ ஸ்ட்ராங் மைண்டட் ஒன்று எல்லாமே பார்த்துப்பாங்க ரொம்ப சிறப்பாக ஆத்தரை ஆத்தர் கிராண்ட்மா பார்த்துருப்பாங்க நெக்ஸ்ட் கிராண்ட் மாஸ் லோன்லினஸ் அவங்க வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க தனிமேல் ஏன்னா த ஸ்கூல் அட்டாச்சு வித் த டெம்பிள் இ ப்ரேயர் சாங்ஸ் அவர் ஆத்தர்

அந்த இதில் வந்து இப்போ ஆத்திரை வந்து பார்த்திங்க ஆத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணி அமைச்சிருவாங்க கிராண்ட்மா பிளாட் ஆஃப் ஸ்பேரோ டியூரிங் ஆஃப்டர்நூன் ஷிப் ஷிப் எடுத்து ஆனால் அதுக்கப்புறம் ஸ்பேரோவை வந்து வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பாங்க இட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஃபார் ஷிப் எட் சப்பாத்தி ஸ்டோர் தாகுக்கும் கொடுப்பாங்க ஷி அடாப்ட் அ நியூ லைஃப் ஸ்டைல் சி அக்செப்ட் த ஃபேக்ட் உண்மையாகவே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ஆத்தருக்கு அப்புறம் ஸோ நம்ம இருந்து இருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ஆத்திர ஆத்தரோட கிராண்ட்மா வந்துருவாங்க ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் சைட் ஹெட்டிங் போட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான வேர்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது கிடையாது ஸோ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் ரேட்டிங் பாருங்கள் ஆத்தர்ஸ் நியூ லைஃப் ஸ்டைல் அவரோட ஆத்தரோட புது லைஃப் ஸ்டைல் பண்ணால் த ஆத்தர் நமக்கே தெரியும் அவர் எவ்வளோ தூரம் இதாக இருந்தான்னு சொல்லிட்டு த ஆத்தர் வாஸ் இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஜாயின் பண்ணுறாரு நமக்கே தெரியும் அது ஏன்னா அவர் அந்த கிராமத்தில் இருந்த விட அது என்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெர் வாஸ் நோ லெசன் அபவுட் காட் கடவுளை பற்றி எந்த ப்ரீச்சிங் இல்லை ஈ ஸ்டாடி வெஸ்டர்ன் சயின்ஸ் எல்லாமே படிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆனால் வந்து என்னென்னா ஸோ ஆத்தரோட கிராண்ட் மதருக்கு வந்து பார்த்தேன் ஷி டிஸ்லை பிடிக்கல ஷி டிட் நாட் நமக்கே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஷி நாட் ஸோ எனி எமோஷன் அவங்களால எதுவுமே காட்ட முடியுது ஸோ ஆத்தர்ஸ் நியூ லைஃப் ஸ்டைல் பற்றி ஒரு சைடு அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ் டெத்து அந்த பார்த்திங்கன்னா ஓல்ட் லேடி வந்து அதுக்கப்புறம் இறந்துருவாங்க என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவ்வளோ அப்சனாக இருந்த ஓல்ட் லேடி வந்து ஆஃப்டர் ஆத்தர் அவங்க வீ அவங்க ஊர் விட்டு போனதுக்கப்புறம் ஸோ இதுமாதிரி ஐ மீன் ஸ்டடிஸ்க்காக போனதுக்கு அப்புறம் டெர்லி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஆத்தர் ரிட்டர்ன் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐந்து வருடம் கழித்து தான் வருவார் அப்போயே அவங்க டோட்டலாக டெப்ரெஷன் ஆயிடுவாங்க ஏன்னா அளவு க்ளோஸ் இருந்த ஆத்தரும் அவங்களோட கிராண்ட்மாவும் க்ளோஸாக இருந்தது இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் விட்டு போனதுக்கப்புறமே ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபுல்லாகவே மைண்ட் அப்செட் ஆகிடும் இதில் பார்த்திங்கன்னா மைண்ட் அப்செட் ஆகிடுவாங்க வென் யூ ரிட்டன் பேக் ஷீ கேம் டு த ரயில்வே ஸ்டேஷன் அவர் வரும்போது அந்த பார்த்தீங்கன்னா அது கிராண்ட்மா வந்து பார்த்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க த நெக்ஸ்ட் டே ஷீ ஹேட் எ மைல்டு ஃபீவர் ஆனால் அதுக்கப்புறமே அவங்களுக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருது ஷீ டிட் நாட் டாக் டு எனிவன் யாருக்கிட்டையுமே பேசுறதில்ல ரொம்ப ரொம்ப சைலண்டாக தான் வந்து தான் விளாண்டுருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஷீ ஸ்டார்டட் ஷீ ஸ்டார்டட் ப்ரேயர் ஆனால் ப்ரேயர் பண்ணுறது பண்ணி நிறுத்துறதே இல்லை ஷி சாண்டட் ப்ரேயர்ஸ் டே அதாவது ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க வென் கிராண்ட் மதர் டைட் ரொம்ப ரொம்ப இந்த தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப துகக்கரமான செயலாக கொடுத்துருவோம் என் கிராண்ட் மதர் டைட் த ஸ்பேரோ கேம் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அந்த ஓல்ட் லேடி அவங்க இறந்ததுக்கு அவங்க இற இருக்கும்போது ஸ்பேரோஸ் சிட்டுக்குருவிகள் எல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஷி டைட் பீஸ்ஃபுல்லி டெத் அஃபெக்டட் ஈவன் த ஸ்பேரோ ஸ்பேரோவையும் ஏன்னா அந்தளவு அந்த அந்த குருவிகளுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்துருக்காங்க ஸோ அது மறக்காமல் இருக்குது மனிதர்கள் கூட மறந்துடுவாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களோட கேரக்டர் வந்து என்டெலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம என்ன ஹெல்ப் பண்ணாலும் அவங்க அதை பற்றி கேரியர் பண்ண மாட்டாங்க தி டிட் நாட் சேப் ஆனால் அந்த பறவைகள் வந்து கத்துறத கூட நிறுத்திடுச்சா நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் சொல்லும் போது வந்து அந்த ஆத்தர்ஸ் ஃபேமிலி ஃபீல் சாரி ஃபார் தேம் கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபார் தேம்ஸ் அந்த அந்த ஸ்பேரோளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க ஏன்னா ஆத்தர்ஸ் மாத பிராட் சம் பிரெட் டு தேம் அதுக்கப்புறம் ஆத்தரோட அம்மாவும் கொண்டு போயிட்டு அந்த ஸ்பாரோக்கு வந்து பார்த்தா ப்ரெட்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க பண்ணாங்க ஆனால் பட் த பேர்ட்ஸ் டிட் நாட் நோட்டீஸ் அதை பற்றி கவலையே படாது அது அதை வந்து டச்சே பண்ண ஏன்னா ஆத்தர்ஸ் கிராண்ட் மாமில் அவ்வளோ அஃபெக்ஷன் ஒரு சிம்பிளாக சொன்னால் ஒரு டாகுக்கு நம்ம ஒரு ஒரு ரெண்டு பிஸ்கெட் போடுறோம் அப்படின்னாவே அடுத்த நாள் அதே நேரத்துக்கு வந்து நிற்கும் ஸோ அந்தளவு நிறைய ஆனால் மனிதர்களுக்கு என்ன பண்ணி பாருங்க அவங்க எதையுமே கேர் பண்ண நம்மளோட தேவை இருக்கிறதுக்கே பயன்படுத்தி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதை நினச்சி அதனால தான் நிறைய பேர் நம்ம மனிதர்கள் மேல கட்டுற அன்பை விட மற்ற உயிரினங்கள் ஐ மீன் பார்த்தீங்கன்னா இப்போ நாய் பூனை அது மாதிரி அது மாதிரி உயிரினங்கள் மேலே வந்து அதிகமாக அன்பை செலுத்துவாங்க ஸோ வென் தே கேரி அவர் த பேர்ட்ஸ் பிளே குவாய்ட்லி வித் தம் அதாவது ஆத்தரோட கிராண்ட் கிராண்ட் வந்து அவங்களோட பார்த்து பண்டாரில் கூட்டிகிட்டு போகும்போது சைலண்ட்டாக இதில் வந்து எடுத்துகிட்டு போகும்போது சைலண்டாக வந்துட்டு அந்த பேர்ட்ஸும் த ஸ்பேரஸ் அட்டன்ட் தி ஸ்டோரி பாயிண்ட் அவுட் மாரல் வேல்யூ என்ன கூட அந்த வி மஸ்ட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ் கண்டிப்பாக வயசானவங்களை நம்ம வந்து பார்த்துக்கணும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு செயலும் கூட நம்ம இப்போ நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சதுப்போம் நாமளும் அந்த ஸ்டேஜுக்கு போவோம் ஸோ அதனால லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் த எல்டர் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க மாரல் சொல்லுங்கள் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ் ஆக்சுவலாக இந்த அதுக்கப்புறம் இருக்கிற மாடல் வந்து ரொம்ப மேச்சபிளாக இருக்கும் இந்த ரெண்டு மாடலும் எழுதி விடுங்க லிட்டில் டீட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் லிட்டில் வேர்ட்ஸ் ஆஃப் லவ் ஹெல்ப் டு மேக் த எர்த் ஹேப்பி லைக் த

இந்த பேராகிரப் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் இதில் வந்து பார்த்தேன் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ வேர்ட்ஸ் வந்து நிறைய கைடில் நிறைய பேர் நிறைய கைடில் படிச்சிருக்கீங்க ஸோ ஆனால் வேர்ட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுக்காக உங்களுக்காகவே கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதே மாதிரி நம்ம பர்சன நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சிஸ் போட்டுவிட்டு எல்லா ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லா ஹெட்டிங் முதல் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் போ அதுக்கப்புறம் ஆத்தர் நேம் ஜென்ரல் அதுக்கப்புறம் தீம் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா கேரக்டர் எழுதிட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்காக கூட எக்ஸ்பெளைன் பண்ணிடலாம் ஸோ நம்ம இந்த மெத்தட்லையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நம்மளோட நோக்கம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிஃபர் பண்ணணுன்றதுக்காக தான் ஸோ இந்த பேர் ரப் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் மத்த அதே மாதிரி மற்ற எல்லாருமே மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மட்டில் கேட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணது நான் கண்டிப்பாக பாஸ் மட்டும் மறக்க பாஸ் பேப்பர் பாஸ் மட்டும் நம்ம சேனல் ஜி ஆர் சக்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேர் அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் வரைச்சா ஃபாலோ பண்ணுங்க டெஃபனட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒன் செகண்ட் தேங்க் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி வீட்ல ஸ் எட் விஷஸ் டு பிரிப்பர் பார் தாமினர் மைடியர் ஸ்டூடெண்ட் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் படிங்கப்பா டென்த்ல நம்ம சேனல் ஃபாலோ பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ச்சி ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டா உங்களுக்கு நல்லா பிரிப்பர் பண்ணலாம் ஸோ ஐ விஷ்